தமிழ் சினிமாவில் எத்தனை நடிகர்கள் வந்தாலும் இப்போ வரைக்கும் மக்கள் மனசில் நீங்கள் இடம் பிடிச்சிருக்க ஒரே ஸ்டார் அப்படின்னா அது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தான். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்து வந்து நம்ம நெல்சன் அவர் இயக்க போகிற ஜெயிலர் என்ற படத்தில் நடித்து முடிச்சிட்டாரு. அந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் இப்போ போயிட்டுருக்கு. அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தலைவர் 171 வந்து டிஜே ஞானவேல் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்பீம் படத்தை இயக்குனர். இவர் வந்து அடுத்து ரஜினிகாந்த் சார் வச்சு ஒரு படம் பண்ணிட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நடுவில் வந்து நடிகர் ஐஸ்வர்யா தனுஷ் வந்து ஒரு படத்தை இயக்கலான் இருக்காங்க. அந்த படம் பேர் தான் லால் சலாம். அந்த படத்தில் வந்து ரஜினி சார் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் வராரு. கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு மேலே ரஜினி சார் வராதாகவும் பேசிக்கிறாங்க. இந்த படத்துக்காக பாம்பேக்கு வந்து 7 நாள் ஷூட்டிங்க்கு கால் ஷீட் கொடுத்துருக்காரு நம்ம ரஜினி சார். அவருக்கு இருக்க பிஸி ஷெடியூலில் இந்த மாதிரி 7 நாள் கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் பாம்பேயில் கிட்டத்தட்ட 3 நாள் தொடர்ந்து ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரஜினி சார் வந்து ஹோட்டலில் தங்க வச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு ஆப்போசிட்டாக நடிக்க வேண்டிய நடிகர் வந்து 2 நாளாக வராதனால ரஜினி சாரை சும்மாவே உட்கார வச்சிருக்காங்க. இதனால் உண்மையிலே செம்ம கடுப்பான ரஜினி சார் வந்து நான் எத்தனையோ பேருக்கு கால் ஷீட் கொடுத்துருக்கேன், நான் வந்து எனக்கு வயசான காலத்துலேயும் நான் வந்து இத்தனை பேர்கிட்ட படம் பண்ணியிருக்கேன், இந்த 7 நாள் கால் ஷீட் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரெஷர்ஸான டைமாக இருக்கும்னு நான் சொல்லி கொடுத்தேன், ஆனால் நீங்கள் வந்து என்ன யூஸ் பண்ணது ரொம்ப கடுப்பாக இருக்குன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்பி சென்னைக்கு வந்துட்டாராம். படம் எடுக்கிறது தன்னோட மகள்னு தெரிஞ்சும் அந்த படத்தை விட்டு வந்திருக்காரு அப்படின்னா எந்த அளவுக்கு சினிமா மேலே உள்ள டெடிக்கேஷனால இப்படி பண்ணியிருப்பான்றதை நம்மளே யோசிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாத என்னதான் வந்து தன்னோட மகள் ஆனாலும் அவங்க படம்னு வரும்போது அவங்க ஒரு டேரக்டர், அவங்களோட மெத்தனத்தினால தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு டேரக்டர்னா எல்லா விஷயத்தையும் அவங்க கண்ட்ரோலில் வச்சிருக்கணும். அந்த மாதிரி கண்ட்ரோல் இல்லாதனால தான் நான் வந்து இப்போ கிளம்புறேன்னு சொல்லி அவர் வந்து சென்னை கிளம்பி வந்துட்டாராம். அது மட்டும் இல்லாமல் இவரை வச்சு எடுக்க வேண்டிய சீன்கள் எல்லாம் இங்கே செட்டு போட்டு எடுக்கிற மாதிரி ஐஸ்வர்யா தனுஷ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்களாம். இந்த படத்துக்கு வந்து இசையமைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இசை புயல் ஏஆர் ரகுமான் தான். ஒரு நல்ல காம்போவோட வர படம் வந்து இந்த மாதிரி தடங்கள் ஏற்படுது அப்படின்னா ரொம்பவே கஷ்டமான விஷயம்தான். அது மட்டும் இல்லைங்க இந்த படம் வந்து மத நல்லிணக்கத்தை பற்றி எடுக்கிற மாதிரி இருக்கிற படம்ன்றதுனால ஆகஸ்ட் 15 ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அந்த மாதிரி மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் தலைவரோட படமும் வருது, ஆகஸ்ட் மாதமும் தலைவரோட வருதுன்னு சொல்லி டபுள் டமாக்கா மாதிரி மக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு செம் என்டர்டைன்மெண்ட்டான விஷயமா இருக்கும். இந்த ஒரு விஷயத்துலேருந்து நடிகை ஐஸ்வர்யா தனுஷ் தெரிஞ்சுக்கின்ற ஒரே விஷயம் என்னன்னா தன்னோட அப்பா எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் அவர் சினிமாவுக்கு கொடுக்குற மரியாதையும் அந்த டெடிக்கேஷனும் அவங்க மதிச்சிருக்கணும். அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு வந்து அவரை வச்சு சும்மாவை உட்கார வச்சது மட்டும்தான். அதனால் வந்து இந்த விஷயத்தை மறுபடியும் பண்ண மாட்டாங்கன்னு நம்ம நம்பலாம். இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதான் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.